பதினாறு விமர்சனம் திரைக்கும் நமக்குமான இடைவெளியை குறைப்பது உட்கார்கிற சீட்டின் வேலையல்ல அதுதான் இயக்குனரின் வேலை முதல் ஷாட்டிலேயே அதை உணர வைத்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் கார்த்திக் நரேன் நமக்கும் ஸ்கிரீனுக்கும் நடுவில் கொசு புகுந்தால் கூட அடைச்சி தள்ளிப்போ சனியனே என்று டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றி போக வைக்கிற அந்த ஒன்றே முக்கால் மணி நேரம்தான் துருவங்கள் பதினாறு படத்தின் சூத்திரமும் சூச்சமும் ஒரு போலீஸ் அதிகாரி தான் டீல் பண்ணிய ஒரு கொலை வழக்கை விவரிக்கிறார் நேர்த்தியாக சுருட்டப்பட்ட கொசுவலையை மீண்டும் பிரிக்கும் போது ஒரு சிக்கல் வருமே அப்படித்தான் இப்படத்தின் கதை சொல்லப்பட்ட விதமும் முன்னெழுத்து பின்னெழுத்து நடுவில் மடித்து பிரித்து என்று போட்டு துவைத்திருக்கிறார் கார்த்திக் நரேன் ஆனால் கதையை இறுக்கமாக பற்றிக் நம் விரல் அதனோடு பயணிக்கிறது இதுதான் இப்படத்தின் விசேஷமும் கூட போலீஸ் அதிகாரி ரகுமான் துடிப்பான இன்னொரு கான்ஸ்டபிள் கௌதமுடன் ஒரு கொலையை துப்பறிய கிளம்புகிறார் ஒரு புள்ளியாய் ஆரம்பிக்கும் அந்த பயணம் அடுத்தடுத்து என்று விரிந்து கொண்டே போகிறது முடிவில் கொடூரமான ஆக்சிடென்ட் தன் காலை இழந்து விடுகிறார் ரகுமான் பணியிலிருந்து விலகி தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மறுபடியும் துரத்துகிற அதன் நீட்சி என்ன செய்கிறது அவரை என்பதுதான் கிளைமேக்ஸ் ஸ்கிரீனில் ஒரு சைக்கிள் கிராஸ் பண்ணினால் கூட அதற்கும் ஒரு லாஜிக் இருக்கிறது கார் ஹார்ன் அடித்தால் கூட அதற்குள்ளும் ஒரு காரணம் வைத்திருக்கிறார் இயக்குனர் இப்படி படம் நடுக பூதக் கண்ணாடி வைத்து தேடினாலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத வாதியாராகி நிற்கிறான் ரசிகன் அப்படியே தேடி கண்டுபிடிக்கிற மிஸ்டேக்குகள் தயவு தாட்சண்யமின்றி டஸ்ட்பினில் எரிய வேண்டிய சிறு துரும்புகளாகத்தான் இருக்கும் படத்தின் ஹீரோ ரகுமான் தான் மனுஷன் என்னமாய் நடித்திருக்கிறார் படத்தின் ஹீரோ ரகுமான் தான் மனுஷன் என்னமாய் நடித்திருக்கிறார் புருவம் சுருக்கி பெல்ட்டை சரி பண்ணுகிற நேரத்தில் கூட ஒரு அர்த்தம் வழிகிறது அந்த நடிப்பில் இந்த படத்தின் உயிரோட்டத்தில் ரகுமானின் பங்கு அளப்பறியது படத்தில் நடித்திருக்கும் இளைஞர்கள் அவர்களின் கண்களில் வழிகிற அச்சம் குரோதம் கோபம் ஆத்திரம் இயலாமை எல்லாம் கனக்கச்சிதம் நடிகர்களின் அர்ப்பணிப்பு நான்கில் ஒரு பங்குதான் என்றாலும் படத்தின் மேக்கிங்குக்கு உதவியிருக்கும் அத்தனை பேரும் கடோத் கடோத்கஜன்களாக மாறி பாரம் இழுத்திருக்கிறார்கள் முக்கியமாக சுஜித் சரங்கின் ஒளிப்பதிவு படத்தில் ஒரு கேரக்டராகவே மாறிப்போன அந்த மழை லேசான அச்சத்தை ஏற்படுத்தும் அதன் நெருக்கம் எல்லாமே ஒளிப்பதிவாளரின் லைட்டிங்கிலும் கோணத்திலும் அடங்கிவிடுகிறது ஒளிப்பதிவு செய்த சிங் சினிமா நிறுவனத்திற்கு தனி பாராட்டுக்கள் இசைக்க வேண்டிய இடத்தில் மட்டும் இசைத்து மௌனிக்க வேண்டிய இடத்தில் மௌனித்து இசையில் புது அர்த்தம் படைத்திருக்கிறார் ஜாக்ஸ் வழக்கமாக புயல் கிளம்பும் இயக்குனர் கார்த்திக் நரேன் என்கிற புயல் கோவையிலிருந்து கிளம்பியிருக்கிறது பெரிய ஹீரோக்கள் இவரிடம் தங்கள் கால்ஷீட்டை நம்பி ஒப்படைக்கும் நாள் வந்தால் தமிழ் சினிமா இன்னும் என்னென்ன மாற்றங்களை சந்திக்குமோ